The elements Z is equal to 117 and 120 have not been discovered. இது நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. In which family or group? இப்போ நம்ம பின்னாடி கண்டுபிடிச்சோம்னா இதை நம்ம கொண்டு போய் எங்க வைப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எனக்கு ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க பாருங்க, டிஎஸ் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ்? இட் இஸ் நம் அது வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேம். சயின்டிஸ்டோட நேம் அந்த அந்த எலமெண்ட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் டென் டென் இஸ் சைன் இஸ் த சயின்டிஸ்ட் நேம். அந்த எலமெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 117க்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹவ்வா பிரின்சிபல் நமக்கு தெரியணும். சி ஒன் எஸ் டூ எஸ் இப்போ 117 அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் பீரியட்ல இருக்கு. அப்போ நம்ம எது வரைக்கும் போடணும்? 7S வரைக்கும் போடணும். ஸோ திஸ் இஸ் 3S 4S 5S 6S 7S. இப்போ இங்கே 2S-க்கு அப்புறம் என்ன வரும்? 2P 3P 4P 5P 6P 7P. நெக்ஸ்ட் என்ன வரும்? 3D 4D. பாருங்க நான் இப்படி ஸ்லாண்டிங்ல போட்டுட்டு வரேன். 5D இங்கே 5 எல்லாம் ஒரு இது லைன்ல இருக்கு. 6D இங்கே 7D. நெக்ஸ்ட் என்னது? 4F. இங்கே நமக்கு 2D 1P எல்லாம் கிடையாது. 4F 5F 6F 7F. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதை எப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அப்படியே ரெகுலராக வந்துடாது. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்? ரெகுலராக அரேஞ்ச் ஆகும். நம்ம எப்பயுமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி இருக்கிற நோபல் கேஸ் என்னமோ அதை எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 1S-க்கு அப்புறம் என்னது? 2S. 2S-க்கு அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2P 3S. நெக்ஸ்ட் என்ன வரும்? 4S. ஸோ நெக்ஸ்ட் இந்த 5S, இதே வந்து 5S வரும். 5S-க்கு அப்புறம் என்ன வரும்? 6S வராது. நமக்கு நடுவில் ஒரு லைனை போடணும். நெக்ஸ்ட் இங்கே 7S. 7S-க்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கும். கிளியரா? ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஎஸ் எங்க இருக்கு? இந்த 17th குரூப் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற நோபல் கேஸ் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடான். ரேடான் தானே? ஆர்என். ஆர்என் இஸ் நோபல் கேஸ் எலமெண்ட். அதோட இதை முதல்ல எழுதிட்டு அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 86. ஸோ 86 நம்ம அப்படியே சப்ராக்ட் பண்ணிடலாம். எம்மீது எவ்வளோ இருக்கும்? 31. அப்போ ரேடான் எப்படின்னு எழுதிட்டோம்னா என்ன அர்த்தம்? 86 எலக்ட்ரான்ஸ் உள்ள எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ரேடான் போட்டுட்டு, ரேடான் போட்டுட்டு மீதி எவ்வளோ? 31 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ ரேடான் எங்க முடிஞ்சிருக்கு பாருங்க? 6S-6P2. ஏன்னா இது 6th பீரியடு, லாஸ்ட் எலமெண்ட்டு 6S-6P6 முடிஞ்சிடும். பாருங்க 6P6 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க? 7S. இங்க என்ன இருக்கு? 7S-2. ஏன்னா இந்த டிஎஸ் 7S பீரியட்ல தான் ஆரம்பிக்குது. 7S-2 நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போடணும்? 31 எலக்ட்ரான்ஸ் போடணும். 7S-2 அப்புறம் என்ன வரும்? இங்கே 5F இருக்கு. ஸோ 5F-ல எவ்வளோ? 14 எலக்ட்ரான்ஸ். 16 எலக்ட்ரான்ஸ் ஆயாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 5F-க்கு அப்புறம் என்ன வரும்? 6D. ரைட். 6D-க்கு அப்புறம் என்ன வரும்? 7P. 7P-க்கு அப்புறம் நமக்கு என்ன வந்துடுது? 8S வந்துடுது. அது நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தோம்னா திஸ் இஸ் 5F 14, 6D-ல 10. நம்ம இப்போ 24 பிளஸ் 2 இஸ் 26. 26 பர்சன்ட் ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. அந்த 5 என்ன போடுறோம்? இங்கே போடுறோம். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? ரேடானோடது 86. இது எவ்வளோ இருக்கு? 16, 26, 31. அப்போ 117 வந்தாச்சா? திஸ் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 117. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? 120-க்கு அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் வாட்? 117. இது எவ்வளோ அட்டாமிக் நம்பர்? 117. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 120. இப்போ 120 பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு 118 இருக்கு. அப்புறம் இங்க என்ன வரும்? 119 வரும். இங்க என்ன வரும்? 120 வரும். கிளியரா? அப்போ இது பார்த்தோம்னா இது என்ன வந்துடும்? 8th பீரியடுக்கு போயிடும். ஸோ ஓஜி ஓஜி போட்டுட்டு ஓஜியோட இதுக்கு எவ்வளோ வரும்? 118. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். ரெண்டு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். அப்போது 8th-ல 8S2.
ரைட். ஏன்னா இங்கே 8th பீரியட் வந்தாச்சு, இங்கே 119 அண்ட் 120. ஸோ ஓஜி 8S2 இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? 118 இஸ் ஓஜி, அப்புறமா 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு ஆட் பண்ணால் என்ன வரும்? 8S2. கிளியர்? This is 120.